ரோம்பேட்டையில் நீட் தேர்வால் மாணவன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இன்று மனமுடைந்த தந்தையும் தற்கொலை செய்து கொண்டார். இரண்டு முறை நீட் தேர்வில் தோல்வியடைந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தந்தையும் இன்று தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் டேனியல். வணக்கம் டேனியல், இந்த இரண்டு இறப்பு குறித்து விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக பிரபாவதி, சென்னை பல்லாவரம் மாவட்டத்தில் குரம்பேட்டை குறிஞ்சி நகரில் வசிப்பவர் செல்வசேகர் என்பவரின் 19 வயது மாணவர் ஜெகதீஸ்வரன். இவர் 6 வயது இருக்கும் போதே தனது தாயார் தனது தகப்பனார்களுடன் கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பிரிந்து சென்றுள்ளார். இதனால தந்தையோட அரவணைப்பில் வளர்ந்து வந்த ஜெகதீஸ்வரன் 2 முறை 12ஆம் வகுப்பு முடித்து 2 முறை நீட் தேர்வில் எழுதியுள்ளார். இதில் 2 முறையும் அவர் வந்து தோல்வி அடைந்துள்ளார். இந்த மன அழுத்தத்தில் இருந்து வந்துள்ளார். அவரது தந்தை செல்வம் பரவாயில்லை, செல்வம் என்ன சொல்லியிருக்கார், பரவாயில்ல அடுத்த முறை நம்ம ட்ரை பண்ணலாம் என்று சொல்லி மகனை ஆறுதல் படுத்திட்டு தனது அன்றாட பணிகளுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில நேற்று முன்தினம் மாலை வீட்டில் தனி அறையில், அதாவது அவன் படிக்கும் அறையில் இருந்து வேட்டியை எடுத்துக்கொண்டு கம்பியின் மாட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை பார்த்த அக்கம் உறவினர்கள் உடனடியாக தந்தைக்கு தகவல் கொடுத்துள்ளார். தந்தை உடனடியாக அவசர எண் 100க்கு தகவல் அளிக்கப்பட்டு குரோம்பேட்டை சிட்லப்பாக்கம் போலீசார் சம்பவத்திற்கு வந்து உடலை மீட்டு உடல் கூறுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நேற்று அவருடைய நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில மகன் இருந்த சோகத்தில் இருந்த தந்தை இன்று அதிகாலை 2 மணி அளவில் கேபிள் மூலமாக கம்பியை மாற்றி வைத்து அந்த கேபிள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள், அதாவது சவத்துக்கு நல்லடத்து வந்திருந்த உறவினர்கள் அவசரையின் 100க்கு அழைத்து கூறினர். இந்த சம்பவத்தை குறித்து சிட்லப்பாக்கம் போலீசார் இன்று அதிகாலை உடலை மீட்டு உடல் பரிசோதனைக்கு உடல் கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணையில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவமானது நீட் தேர்வில் மகனும் தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதே போல தொடர்ந்து இந்த நீட் தேர்வினால் மாணவர்கள் மன உளைச்சல் அடைந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்ந்து வண்ணமாக இருக்குது. இந்த அரசு உடனடியாக நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும், இது போல உயிர் பலிகளை தடுக்க வேண்டும் என்றும் இந்த சோகமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தந்தையோட அரவணைப்பில் இருந்த ஜெகதீஸ்வரன் 2 முறை நீட் தேர்வில் தோல்வியடைந்து தனது தந்தைக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய மன வருத்தத்தில் இருந்த ஜெகதீஸ்வரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இவர் பள்ளியில் படிக்கும்போது நல்ல முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவனாய் இருந்தும் இந்த நீட் தேர்வில் வெற்றி அடைய முடியாமல் தோல்வியடைந்ததை மன வருத்தத்தில் இருந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தது. தனது ஒரே மகனை இழந்த தந்தையும் இன்று அதிகாலையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை உறவினர் மத்தியிலே அந்த அக்கம் பக்கத்த பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி டேனியல்.